நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 1.6 பார்த்தோம் ஃபிசிக்ஸ்ல. ஸோ இந்த 1.6 என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்டு நம்ம பார்த்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா பார்த்தோம், இஸ் ஈக்குவல் டு எஃப் டோட் பை கியூ நாட். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரணும், 1/4πε0 கியூ டோட் பை ஆர் ஸ்கொயர். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய ஃபார்முலா வந்து மேக்னிடியூடோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கோம், இது கேஸ் 1, இது கேஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் 1 என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு 1 μC அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சோர்ஸ் எடுத்துட்டு இங்கிருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் பி உடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் கியூல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல சோர்ஸ் வந்து மைனஸ் இருந்தாச்சு, -2 μC சார்ஜ்ல அதே 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் பி எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் என்ன, அண்ட் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ சம் ஈஸி தான், ஒவ்வொரு கஸ்டமர் கிடையாது, ஈஸியாக பாருங்க. ஸோ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாமா. இப்போ நமக்கு கேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம் வச்சுருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் பி இஸ் என்ன பார்க்கணும், நமக்கு 1/4πε0 கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பார்க்கணும். ஸோ இதோடைய மேக்னிடியூட் நமக்கு தெரியும், 1/4πε0 ஐ மீன் கே உட வேல்யூஸ் 9×10⁻⁹ இன்ட்டு கியூ வந்து சோர்ஸ் ஆஃப் சார்ஜ் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 1 μC. அப்போ 1×μ⁻⁶ டிவைட் பை 2² டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது 4 2 அப்போ 2² பண்ணால் நமக்கு என்னது 4. ஸோ இதில் ஆன்சர் வந்து 2.25×10³ வரும். ஸோ கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அப்போ 2.25×10³ இதோட யூனிட் நான் எடுத்து சொல்லிட்டேன், நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், கூலும் வந்து கியூவில் சார்ஜ், அதோட யூனிட் வந்து கூலும் பவர் -1. ஸோ யூனிட் நான் வச்சுக்கோங்க. தென் ஐ கேப் கேம் போட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீல் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். ஸோ லாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஐ கேப் போடுறோம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் பீனு கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்து கொடுத்துருக்காங்க, கியூ இஸ் பாசிட்டிவ், அதாவது நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட 1 μC வந்து பாசிட்டிவ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவே ஃப்ரம் த கியூ. இங்கே ஏற மாதிரி பாருங்க, இது பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டேரக்ஷன் இருக்குது, இந்த டேரக்ஷன் இருக்கும். ஸோ இது ப்ளஸ் அங்கனால அவே ஃப்ரம். ஸோ இ போட்டாச்சா. அடுத்தது நெக்ஸ்ட்டு இ அட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் கியூ, கியூன்னு கண்டுபிடிக்கலாமா. அப்போ கியூட டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது 4 மீட்டர். அப்போ 4 மீட்டர் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 9×10⁹ கியூ அதே தான் 1×10⁻⁶ 2² ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4² பண்ணால் 16. தென் இந்த 16 வச்சு கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 0.56×10³ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். இது ஜே கேப். ஏன் ஜே கேப் போட்டாச்சு, நீங்கள் டயக்ராமில் பாருங்கள், இது ஒய் ஆக்சஸ் இருக்கா, அப்போ ஒய் ஆக்சஸ் வந்து நம்ம என்ன போடுவோம், ஜே கேப்னு போடுவோம். தென் இதுவும் பாசிட்டிவ் தான், அதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவே ஃப்ரமாக இருக்கும். ஸோ அதான் ஏரோ மார்க் மேலே போட்டுருக்கு, அது இக்யூட டைரக்ஷன் போட்டாச்சு. ஸோ இக்யூ இக்யூ இஸ் பாசிட்டிவ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ் கியூ. ஓகே சிம்பிள், ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி டேட்டா சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருக்கேன், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ கேஸ் 1 முடிஞ்சிச்சு. அடுத்தது கேஸ் 2 பார்க்கலாமா. இப்போ கேஸ் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா -2 μC, அதாவது சோர்ஸ் வந்து நெகட்டிவ் எடுத்தாச்சு. இப்போ இங்கிருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பீ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, தென் அதாவது இது எக்ஸ் ஆக்சஸ், இது எக்ஸ் டேக்ஸ் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் டிஸ்டன்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா அதே தான், 1/4πε0 கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதோட டேட்டாஸ் நமக்கு தெரியும், 9×10⁹ போட்டுக்குவீங்க, கியூ வந்து இங்கே கவுனி -2 μC அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கால்குலேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது +2 μC எடுத்துக்கலாம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபேஸ் அரௌண்ட் த சார்ஜ் நிறைய டைம் பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஃபேஸ் அரௌண்ட் த சார்ஜ்னு சொல்லி பார்த்தோம். அது ஆட்டோமேட்டிக் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது அரௌண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அதனால் ப்ளஸ் மைனஸ் நம்ம இண்டிகேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுல. ஓகே, அந்த சோர்ஸ் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். என்ன இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு டிபெண்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அதனால் நம்ம மைனஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லா நான் வச்சுருவாங்க. ஓகே, அப்போ இங்கே டேட்டா சப்ஸ்டிட் பண்ணு, 9×10⁹. ஓகே, ஏன் மைனஸ் போட வேணாம்னு சொல்லிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய இடம், அது எதுவாக இருந்தாலும் சரி அது டைரக்ஷனுக்காக மட்டும்தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் தவிர அந்த இடத்துல நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் 2×10⁻⁶ டிவைட் பை டிஸ்டன்ஸ் 2 மீட்டர், அதனால் 2² போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 4.5×10⁻³ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல ஃபார்முலா வந்து மைனஸ், ஆன்சர் வந்து மைனஸ் போட்டுக்கும்பார். ஏன் சார் ஆன்சர் மைனஸ் போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் டயக்ராம் பாருங்க, நான் இப்போ தான் சொன்னேன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனுக்கு தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் இண்டிகேட் பண்ணோம்.
ஓகே இப்போ பாருங்க இந்த சோர்ஸ் வந்து நெகட்டிவா அப்ப நம்ம அதோட ப்ராப்பர்ட்டி என்ன படிச்சோம் சோர்ஸ் நெகட்டிவா இருந்தா இந்த இடத்துல நமக்கு சார்ஜோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டுவேஸ் த சார்ஜ் அப்படின்னு சொல்லி படிச்சீங்க அப்ப டுவேஸ் அப்படிங்கும் போது இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் இந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்கனால ஸோ அதாவது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கனால இந்த இடத்துல மைனஸ் வரும் நமக்கு அதுக்காக தான் நான் இங்க மைனஸ் போட்டிருக்கேன் ஸோ கவனிங்க இந்த ஃபார்முலா மைனஸ் சப்ஸ்டியூஷன்ல மைனஸ் போடுற ஆனா ஆன்சர் மைனஸ் போட்டிருக்கேன்னா ஆன்சர் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி ஸோ வெக்டார் குவான்டிட்டிக்கு டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணோம் டைரக்ஷன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் இருக்கிறனால நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ங்கிறனால மைனஸ் இண்டிகேட் பண்ணிருக்கு ஓகே அடுத்தது இப்போ ஆர் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கலாமா ஆர் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன 6 meters அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 9 × 10⁹ கியூ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நெகட்டிவ் போட வேண்டாம் −2 போட வேணாம் ஜஸ்ட் 2 × 10⁻⁶ சப்ஸ்டிட் பண்ணுங்க டிவைடட் பை டிஸ்டன்ஸ் 6² ஆன்சர் போட்டால் நமக்கு 0.56 × 10³ லாக் எடுத்து ஆன்சர் போட்டாலும் சரி நார்மல் மேத்தமெட்டிக்ஸை போட்டாலும் சரி போட்ட ஆன்சர் தான் வரும் 0.56 × 10³ ஐகே சார் இங்க பாருங்க நான் மைனஸ் போட கிடையாது பிளஸ் தான் போட்டிருக்கேன் ஆன்சர் மைனஸ் போடுறேன் இங்க மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் கிடையாது நான் மைனஸ் பிளஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டேன் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூடுக்கு பிளஸ் மைனஸ் கிடையாது அதோடைய டைரக்ஷனுக்கு தான் பிளஸ் மைனஸ் நம்ம போடணும் இப்போ இங்க டைரக்ஷன் பாக்கலாமா ஓகே இங்க கவனிங்க இந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த டைரக்ஷன் எப்படி இப்படி இந்த டைரக்ஷன் இருக்கிறாங்க இது வந்து ட்வைஸ் தி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்போ ட்வைஸ் தி பாசிட்டிவ் அப்படிங்கிறதால எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் வந்து பிளஸ்வே நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ் போட அவசியம் கிடையாது ஸோ 0.56 கொடுத்துருக்காங்க பாருங்க அட் ஏ பாயிண்ட் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்டட் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸஸ் ஓகே பாசிட்டிவ் எக்ஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட வேண்டாம் ஓகே ரொம்ப பெரிய கால்குலேஷனும் கிடையாது டைரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போடுறது தான் ஓகே